ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துக்கிட்டுருக்கோம். நண்பர்கள் யார் நம்ம சேனலை புதுசாக எப்படி பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த விஷயம் எனது வாழ்வுக்கு நடந்த அனுபவங்கள், அதை வச்சான் போட போகிறேன். இதை போடுறதுனால நம்ம யாருக்கு எதிராகவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ளே போகிறேன். எனது வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், இந்த சம்பவம் நடக்கிறது பார்த்திங்கன்னா 2007க்கு அப்புறம், 2012 இந்த 12 கிடையாது சொல்ல முடியாது, 13 முறை 6 வருஷத்தில் நடந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி போட போகிறேன். அந்த விஷயம் எங்கே நடந்துச்சுன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் நடந்த விஷயத்தை பற்றி போட போகிறேன். சரி, விஷயத்தில் போகலாம். 2006 புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது எம்எஸ்சி தகவல் தொழில்நுட்பம் படித்து பட்டம் வாங்கக்கூடிய ஆள் தான் நான். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது செய்முறை தேர்வுகள், அதில் செய்முறை வடிவங்கள், அது வந்து எப்படின்னா, இந்த நீங்களோட உங்களுடைய சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் என்ன பேப்பர் எடுத்துருக்கீங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு பேப்பர் எடுத்துருக்கீங்க, அந்த பேப்பரில் உங்கள் பாட சம்மந்தப்பட்ட ஒரு இதை வந்து ஒரு ஆய்வு கட்டுரையை கொடுத்தாகணும். சம்மந்தப்பட்ட கல்லூரி மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தாகணும். பல்கலைக்கழகம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய ஒப்புதல் பெற்ற ஒரு கல்லூரி தான் இந்த புதுக்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் கல்லூரி, தனியார் கலைக்கல்லூரி. இந்த கலைக்கல்லூரி பார்த்து எங்கே இருக்குன்னா, புதுக்கோட்டையிலிருந்து மதுரையை செல்ல சாலையில், புதுக்கோட்டையிலிருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கலைக்கல்லூரி தான் இந்த கல்லூரி. நான் கல்லூரி நிர்வாகத்தை பற்றி பேச விரும்பலை, ஏன்னா கல்லூரி நிர்வாகம் சில அதை வந்து தனியாக பேசுவோம். ஏன்னா கல்லூரி நிர்வாகத்தில் யாருடைய யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதாவது அடுத்த வீடியோனா வரக்கூடிய வீடியோக்குள்ளே போடுறேன். இப்போ கல்லூரி பற்றி பேசக்கூடாது. கல்லூரியில் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஆய்வு கட்டுரை, ஆய்வுப் பணிகள் செய்யக்கூடிய ஒரு இதை வந்து கொடுத்தாங்கனால நான் வந்து சென்னையில் போய் இந்த செய்முறைக்கான ஒரு நிறுவனத்தை, அதாவது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சாஃப்ட்வேர் கலைக்கல்லூரியமான, சாஃப்ட்வேர்னால் மென்பொருள் கட்டுமான ஒரு நிறுவனத்தை தொடர்பு கொண்டேன். அந்த நிறுவனம் எங்கே இருக்குங்கிறத சொல்லிடுறேன். டி நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன். அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது, இருந்தால் தனிநபர் ஒப்புதற்காக முதல் இடத்தை முன் சொன்னேன். அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்து பீர் ஆரம்பிக்கும், கடைசி எழுத்து எண்ணில் முடியும் போட்டு மென்பொருள் கட்டுமான நிறுவனம் டி நகர் பேராய நகர்ன்னு இருக்கும். சரி, இந்த நிறுவனத்தில் போய் நான் மட்டும் போகிறேன், என்னோட சார்பாக இருக்கக்கூடிய அந்த கல்லூரியிலேருந்து பயணித்த பக்கத்தில், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் எம்சிஏன்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்டர் ஆஃப் தொழில்நுட்ப கழகம், அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணிப்பொறி அறிவுடைய சம்மந்தப்பட்ட படிப்புகள் படித்தக்கூடிய ஒரு மாணவர்கள் சேர்ந்து, என்னுடைய நண்பர்கள் சார்ந்து ஒரு 10 பேர்கிட்ட அந்த நிறுவனத்தை போய் பார்த்தோம். 10 பேரில் அவங்க வந்து 8 பேரை மட்டும் தான் தேர்ந்தெடுத்தாங்க, பாதிக்கு 2 பேருக்கு அளவு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா இந்த சட்டை நீங்கள் வந்து போட முடியாது, நீ வேறு நிறுவனத்தை போய் அப்போ கொடுத்துருந்தேன்னு சொன்னால் சரி அவங்க கண்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த நிறுவனத்தில் போய் முதல் நாள் இருக்கு கிளாஸ், அதாவது முதல் நாள் பாடத்திட்ட பாட வேலையில் போய் உட்கார்ந்துருக்கோம். சம்மந்தப்பட்ட
நிறுவனத்தில். அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நீங்கள் வந்து இந்த கல் வளர்த்துக்கு நன்றிங்க, அந்த மின்புற நிறுவனத்தினையும் வந்து நம்புங்க, முதல்ல உங்களுடைய ஆய்வுக்கட்டுரையை சமர்ப்பிங்க, சமர்ப்பிக்கிறதுக்கப்புறம் நம்மளுடைய நிறுவனத்திலேயே ஒரு கோர்ஸ், ஒரு சின்ன ஒரு இதை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியாகணும், ஒரு படிப்பை எடுத்தாகணும். அந்த படிப்போட வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம். இந்த 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் கொடுத்தாகணும். கொடுத்ததுக்கப்புறமா 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய இதை வந்து நான் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா எங்களுடைய நிறுவனம் வந்து நாங்கள் வந்து உங்களுடைய பணி, அதாவது மென்பொருள் நிறுவனமும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எம்என்சிம்பாங்க, அதில் இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுப்போம். அது இல்லைன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில தனியார் மென்பொருள் கட்டுப்பாடு நிறுவனங்களுக்கு நாங்கள் வந்து உங்களோட பரிந்துரை பண்ணுவோம், அவங்க வந்து நிறுவனத்தில் நீங்கள் போய் வேலை பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை காட்டுறாங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களோடய வீட்டுக்கு தகவல் கொடுத்துட்டு, ஏன்னா நாங்கள் வந்து 300-400 கிலோமீட்டர் கந்தனா இருக்கிறனால நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இப்போ வந்து ஃபோன், மொபைல் ஃபோன் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இப்போ கிடையாதுங்க, ஓப்பனாக சொல்கிறேன், லேண்ட்லைன் ஃபோன்ற ஒன்று இருக்கும், அந்த லேண்ட்லைன் ஃபோனுக்கு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிசிஓ பூத்துவாங்க, அங்கேருந்து போய் எஸ்டிடியாக பிசிஓ, பிசிஓனால் லோக்கல் கம்யூனிகேஷனாக, இல்லை எஸ்டிடி பேசுனீங்கன்னா ஐஎஸ்டி பேசுனா, அந்த இணைப்புக்கு நான் போயிட்டு எஸ்டியில் பொறுத்து பேசணும். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு என்னுடைய நிறுவனம், நான் வந்து தனிப்பட்ட முறையில் அலைபேசி வச்சுருந்தேன், அந்த அலைபேசியுடைய பேர் வந்து நோக்கியா 1100108. இந்த நிறுவனம் வந்து வச்சிருந்த நிறுவனம் வந்து பிஎஸ்என்எல். அப்போ தான் பிஎஸ்என்எல் வந்து தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு வந்து, அதாவது லேண்ட்லைன் வந்து போஸ்ட் பெய்டுக்கோ இல்லை ப்ரீபெய்டுக்கோ, போஸ்ட் பெய்டு அதாவது செல்லு போட்டு கொடுக்குற மாதிரி, கார்டு போட்டு பேசுகிற மாதிரி கொண்டு வந்தாங்க, சிம் கார்டு போட்டு பேசுகிற மாதிரி கொண்டு வந்தாங்க, எல்லோரும் கையிலே தான் வச்சுருந்தாங்க. அப்போ 2 தரப்பாக, சென்னையில் இருக்கக்கூடிய இருக்கிற ரோமிங், சென்னையை விட்டு உள்ளதுன்னா அதர் ரோமிங் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோமிங்கில் இருக்கும் போது நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணுன்னா உங்கள் ஊர்லேருந்து தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், ஒழிங்க அங்கே ரீசார்ஜ் பண்ண முடியாது. இதுதான் அந்த சர்ஃபோன் நிறுவனம் பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகள்மாங்க. அதற்கப்புறமாக வளர்ந்த கூடிய சில கட்டமைப்புகள், சில மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்னையை வந்து ரோமிங் ஃப்ரீ பண்ணாங்க. ரோமிங் சென்னை பாண்டிச்சேரி இது ரெண்டையும் வந்து ரோமிங் ஃப்ரீ, அதாவது கட்டணத்தை வந்து நாங்கள் வந்து தளர்த்துறோம்னு சொல்லி, இதுக்கப்புறமா 1 ரூபாய்க்கு 1 ரூபா ஒரு ஃபோன் ஒரு கால் மாதிரி கொண்டு வந்தாங்க. அதில் சில முறைகள்லாம் நடந்ததுன்னு சொல்லி அந்த தீர்ப்புகள் இன்னும் வரையும் நீதிமன்றம் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு நம்ம போகக்கூடாது. சரி, இந்த விஷயம் அப்படியே இருக்கும்போது சென்னையிலேருந்து எனக்கு ஒரு சில நண்பர்கள் மூலமாக இந்த கம்பெனியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். நான் தங்கியிருக்க இடம் பார்த்திங்கன்னா வடம்பொழியில் தங்கியிருக்கேன், ஒரு சில மாணவர்கள், ஒரு சில அமைப்புகள், ஒரு சில நண்பர்கள் தரப்பாக ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வடபொண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில், ஒரு தனியார் இருக்க லாட்ஜில் தங்கியிருக்கேன். லாட்ஜினுடைய கட்டணங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கட்டுப்படி ஆகிறோன்னே எல்லோரும் பார்த்திங்கன்னா வெளியில் போய் தங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். அப்போ வீடு பார்க்குறதுக்கு அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் சில நண்பர்கள் வந்து வீடு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தெரிஞ்ச இருக்கக்கூடிய ஆட்கள் போயிடும். அதில் ஒரு 4 பேர் மட்டும் என்னோட சேர்த்து ஒரு 4 பேருக்கு மட்டும் வீடு கிடைக்கிறதான் வச்சுக்கிறேன். இப்போ அந்த வீடு கிடைக்கக்கூடிய ஆட்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இப்போ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஆட்டோ சென்னையில் பண்ணக்கூடிய தப்பு, வேலை தேடி போடக்கூடிய ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய தப்பு, புதுச்சா போகக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, ஆட்டோவில் ஏறுவாங்க. அந்த ஆட்டோக்காரர்கள் இவங்களுடைய பேச்சு நடவடிக்கை தான் வச்சு இவங்களோட கணிச்சு இவங்க வாயில் வந்த ரேட்டை வந்து போட்டுட்டேன். இப்போ தான் ஓரளவுக்கு கால் டாக்ஸி, இந்த மீட்ரு போட்டு பண்ணுறது, இந்த மீட்ரு கட்டணங்களுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சில நடவடிக்கைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த இல்லை, அப்போ ஒரு 4 பேர் 5 பேர் போகும்போது, ஒரு ஆட்டோவில் போகும்போது அவங்க ஷேர் பண்ணிப்போம். அப்போ ஒரு ஆளுக்கிட்ட 10 ரூபா இல்லை 12 ரூபா தான் வரும். 4 வாட்டி ஏறினாங்கன்னு வச்சுக்கேன், ஒரு வேலைக்கானது பார்த்திங்கன்னா கிட்ட 60 ரூபாட்ட வந்துடும். இது தொடர்கதியாக போயிட்டு இருந்து அப்புறமா தான் எங்களுக்கு வந்து தனி மாநகர போக்குவரத்து கழகத்தில் தான் ஏறணும்னு ஒரு முடிவு பண்ணி வந்தோம். அப்படி இல்லை நடந்து போகணும் அப்படிங்கிறது வந்தாங்க. இதற்கப்புறமாக நான் வந்து என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு சில ஆட்கள் மூலமாக வெட்டு விசாரித்து அந்த இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனம் போட்டுருப்புறம் சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு போய் தங்கி அங்கே வீடோடு தங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். வீடோட தங்கிட்டு எங்கள் நண்பர்கள் படைய நண்பர்கள் படைத்தக்கூடியது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
ஒரு பத்து வீடு தள்ளி அவர் ஒரு வீட்டில் தங்கியிருந்தான். அதுலேருந்து பத்து வீடு தள்ளி இன்னொரு வீட்டில் எடுத்திருந்தான். இந்த பீகான்ஸ் நிறுவனம் வந்து இந்த பீராக என்ன அனுப்பிக்கூடிய இந்த நிறுவனம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டுருக்கும்போது இவங்களோட நடவடிக்கையெல்லாம் மாறுதுன்னு நான் வந்து அதை சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். அதேமாதிரி எங்கள் சமையல் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நின்றுட்டாங்க. உடனே இந்த நிறுவனம் வந்து சம்மந்தப்பட்ட கலைக்கல்லூரிக்கு லெட்டர் போடுறாங்க. என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணியே போடுறாங்க. இந்த ஆட்கள்லாம் வந்தாங்க, ப்ராஜெக்ட்காண்டி வந்தாங்க, திட்ட அறிக்கை சமர்ப்பிக்க வந்தாங்க, எங்கள் நிறுவனத்தில் வந்து இதான் பண்ணிட்டு போயிட்டாங்க, இதை நீங்கள் பண்ணிவிடுன்னு சொல்லி தகவல் கொடுக்கும் போது நான் வேறு நிறுவனத்திலேருந்து நான் வந்து சம்மந்தப்பட்டதான் போடணும். சரி ரைட்டு, இது ஒரு ஃபேக்காக ஒரு இது, அதாவது அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகள்லாம் இருக்குது, அந்த கம்பெனியில் தான் பண்ணுவோம்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட்லாம் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டை சில வேறு பண்ணி மாற்றிக்கிட்டு பண்ணுவோன்னு சொல்லி சில நம்ம சரி ரைட்டுன்னா அதுக்கு ஒரு நிறுவனத்தில் வந்து நான் உருவாக்க பண்ணி ஓப்பனாக சொல்கிறேன். தங்கியிருந்த படித்தக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அடையாரில் இருந்துச்சான், டிநகரில் இருந்துச்சு, அடையாறுலேருந்து போஸ்ட் பண்ணுறேன் லெட்டர். அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய 21 அண்ணாளப்பட்டை கூடை போட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு நான் தகவல் கொடுப்பேன், இந்த லெட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய லெட்டருக்கு காலேஜுக்கு கல்லூரிக்கு கிடைச்சிருச்சு, இவங்க சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்துலேருந்து ஒரு லெட்டர் போனோடனே என்னோடய நிறுவனத்தை பார்த்துட்டு சரி இவன் எதாவது வரான் தப்பாக போயிட்டுறான்னு சொல்லி அதை பெருசாக கண்டுக்கிறேன். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில கூட்டங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து போனக்கூடிய மாணவர்கள் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அந்த 6-7 பேரில் நான் 8வது ஆள், 8வது ஆள் முன்னாடியே போட்டதுனால என்ன தம்பி, 7 பேரையும் மட்டும் காலேஜில் ஒரு என்கொயரி, கல்லூரி சம்மந்தப்பட்ட கலைகளுடைய என்கொயரி போட்டு அனுப்புனாங்க. அதற்கப்புறமாக சில முட்டர் மோசல்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசை மாதிரி போனாங்க. நானும் பழைய என்னுடைய நண்பர்கள் அங்கே சில இடர்பாடுகள்லாம் இருந்துச்சு. என்னென்னா அங்கே வீட்டில் 13 பேர் இந்த வீட்டில் ரூமில் தங்கியிருந்தாங்க. நான் ஒரு இன்னொன்று 17 பேர் இந்த ரூமில் தங்கியிருந்தான் வச்சுங்களேன். அதில் மேற்கொண்டு ஒரு சில ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு சில நபர்கள் பிடிக்காத நபர்கள் வந்து அவங்க சாதகமான ஆட்களாக கொண்டு வந்துட்டு சில தொந்தரவு குணம் பண்ணால் அதில் சில ஆட்கள் பிடிக்கல. அது என் மன்னாருடைய மன்னாருடைய சந்தை இருக்கக்கூடிய என்னோடய நண்பர்கள்லாம் சந்தப்படுத்தி மன்னாருடைய இந்த மன்னாருடைய இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பிடிக்கல. இன்னொரு கும்பகோணம், கும்பகோணத்தை சார்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியா, அதாவது திப்பிராஜம் இருக்கக்கூடியவருக்கு வந்து சில ஆட்கள் வந்தாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டு குரூப்பாக அந்த இதெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து மன்னாருடைய நான் பட்டுக்கோட்டைக்காரனா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து படக்கூடிய படித்தக்கூடிய ஆட்கள்னால நான் வந்து மன்னாருடைய குரூப்பில் தான் மன்னாருடைய டேமேஜ் மன்னாருடைய ஆட்கள் சார்பாக இருந்தேன். இப்போ அந்த நிறுவனம் வந்து நான் போட்டு பிடிச்சி பண்ணுறேன் வச்சுங்களேன். அதற்கப்புறமாக சில நிறுவனங்கள் திறந்து படித்து முடிச்சுட்டு அப்புறம் சில கார்பரேஷன் அப்புறம் சென்னைக்கு போட்டு சென்னையிலேருந்து திருப்பி பட்டுக்கோட்டை வந்து பட்டுக்கோட்டை திருப்பி பெங்களூருக்கு சென்று வேலை தேடி அங்கே போய் சில என்னுடைய சர்க்கிள் சொந்தக்காரம் மட்டும் அங்கே போய் அங்கே சில அவமானம் போட்டு மீண்டும் சென்னை வந்து பட்டுக்கோடைக்கு வந்துட்டு பட்டுக்கோடையும் திருப்பி சென்னைக்கு போகிறோம். ஸோ முதல் வாட்டி போன சென்னைக்கும் ரெண்டாவது வாட்டி போன சென்னைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறமா வேலையை தேடி கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே 1.5 வருடங்களுக்கு மேலே அரைஞ்சிருப்பேன். 7வது கம்பெனி கிடையாது. அப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து மார்க்கெட்டிங் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு சில தொழிலாளர் கம்பெனிகளில் வேலை பார்த்துட்ருக்கேன். அதில் முக்கியமான நிறுவனத்தை பற்றி சொன்னேன், எஃப்எக்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ம்பாங்க. இந்த எஃப்எக்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வந்து இவங்க டாட்டாவோட ப்ராடக்ட் விற்கிறாங்க. அவங்க ப்ராடக்ட் புதுசாக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியுமே நான் ஒரு சில விற்று கொடுத்தேன். எனக்கு என்னென்னா ஒரு பொருள் விற்று கொடுத்தேன், ஒரு ஃபோன் 100 ரூபா மட்டும் கொடுத்தாங்க. 10 நாள் 25 நாள் போனதுக்கு வெறும் 100 ரூபா மட்டும் சம்பாதிச்சு அப்படின்னு அப்புறம் சில கார்பரேஷன் சில நடவடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சில இதெல்லாம் போயிட்டு நான் நின்று வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வேலை தெரிய ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா HDB என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ரோட் செக்ஷனில் போய் ஜாயின் பண்ணியிருந்தேன் வச்சுக்கேன். அதுக்கப்புறமாக அங்கே நடைபெறும் சில மாற்றங்கள் சில கேள்விக்குறிகள் வந்ததுன்னா பாரிஸ் பிரான்ச்சுக்கு போட்டாங்க. பாரிஸ் பிரான்ச்சில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சில என்னுடைய சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் நான் போய் இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் மார்க்கெட்டிங்னா என்ன, கையோடு பேசி முடிச்சிடணும் இல்லைன்னா வேறு கை மாறி போயிடுங்கிறத அப்போ கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மீண்டும் வீட்டுக்கு வந்து மீண்டும் திருப்பி வேலை இடம் போய் திருப்பி ஊருக்கு வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு வேலை இடம் இருந்தால் வச்சுக்கினேன். அதுக்கப்புறமா சில கார்பனாச்சு சில ஏற்ற இறக்குங்கிற வாழ்க்கையில்
அதுக்கப்புறமாக திருப்பி ஊருக்கு வந்துட்டு திருப்பி வேளாண்மை வந்தேன். ஒரு 6 மாதங்கள் மீண்டும் சென்னையில் சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன் உதவி கம்பெனி பாகத்தில் எக்ஸ்போர்ட் மேனேஜர் சூப்பர்வைசராக கார்கோ அசிஸ்டண்ட்டாக இதை சேர்ந்து அதற்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ண மொத்த மணப்புறம் போனேன். மணப்புறத்துலேருந்து அதை வேலையை விட்டுருந்து அப்புறம் மணப்புறம் போனோம். மணப்புறத்துலேருந்து என்ன பண்ணீங்கன்னா திருப்பி HDFC பேங்க் போனேன். HDFC பேங்க்ல கோல்டு லோன் சேல்ஸ் குவாய்ஸாக போனேன், பிரான்ச் குவாய்ஸாக போனேன். 2 வருடங்கள் 2 பிரச்சனைலாம் போனச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மாறினார். அதுக்கப்புறம் வந்து எஸ்எம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் பிஸ்னஸே வரக்கூடிய ஒரு சீட் நேரில் போனான். அங்கேயும் நம்ம பேச காமிச்சேன். அதற்கு அப்படி இருக்கும்போது எனக்கு கோடக் மஹிந்திரா பேங்க்லேருந்து ஒரு சில அழைப்புகள் வந்ததுனால அங்கே போய் அடைஞ்சேன். சார், பண்ண தப்பு என்னென்னா அந்த கோடக் மஹிந்திரா பேங்க்கில் போய் ஜாயின் பண்ணது தப்பு இல்லைங்க, அங்கே இருந்த நடவடிக்கைகள் என்ன சரியில்லை. நான் போய் ஃபஸ்ட்டு பிரான்ச் போட்டது பார்த்திங்கன்னா கேளம்பாக்கம், அதுக்கப்புறம் கோடம்பாக்கம், போரூர், திருப்பி என்னை திருப்பி பேளம்பாக்கத்தையும் போட்டாங்க. அதில் சில தலைவர்கள் வந்து பிரசன்னாங்கிற வரக்கூடிய ஒரு நபர் இவர் தான் எனக்கு வந்து ரிப்போர்ட்டிங் மேனேஜராக வந்தார். கோட்டாக் மேனேஜரால் சில தவறுகள் ஏன்னா அந்த பிரான்ச்சில் பிஸ்னஸே வரக்கூடிய அது எல்லாமே போதே கார்பரேட் சேலரி எடுத்துக்கூடிய ஒரு பிரான்ச். அங்கேயே நான் பிரான்ச்சை எடுத்துருக்கோன்னா வட்டியும் கூட நான் பிஸ்னஸ் எடுத்து காமிக்கினா எப்படி காமிக்கணும்னு கேட்டதுனால தான் என்னை வந்து பழி வாங்கக்கூடிய தனமையில் போயிடுச்சு. ஏற்கனவே பிஸ்னஸ் ஆகிட்ட சம்பு சிங்கரை வர்றாரு, சிலத்தை தான் கோடிட்டு காமிக்கிறேன், அதையும் கண்டுக்கிறேன். என்ன வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச்சில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அதற்கப்புறமா அவங்கள டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா மீண்டும் என்னை வந்து மதிப்பாக்கத்தான் பல சொல்கிற சம்மந்தப்பட்ட பிரசனா போய் பார்க்குறேன். அப்போ வந்து என்னென்னா அந்த குரூப் ஒரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆள், அதாவது ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆள் பார்த்திங்கன்னா ஹூபர்ட் கஸ்டர், இவருக்கு இவருக்கு மேலே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா விநய் பாபு. இந்த விநய் பாபுகிட்ட போய் பார்க்கும்போது அவர் சிறுத்தான் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை சொன்னால் அப்போ பார்க்க முடியாது, போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி வேணாம் முடிச்சு திருப்பி பார்க்க நேரம் வந்து டேப்னா கொண்டேன். சரி ரைட்டு, நான் வந்து வர்க்கு கேட்கும்போது உங்கள் டார்ச்சர் போட்டுற மாதிரி இருந்தேன்னா சரி ரைட்டு, நான் வந்து இதுக்கு மேலே இருந்தால் எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு சார் எனக்கு கிளம்பிக்கிறேன். சரி என்ன உண்மையாக சொல்கிறேன். ஆமாம், என்னன்னா அப்போ வந்து என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து அவர்கிட்ட கேட்காம ஒரு லீவ் போட்டேன், பொண்ணு பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டேங்கிற ஒரு காரணத்தை வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டாக தான் பூரூர் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். அதற்கப்புறம் கேளம்பாக்கத்தில் இருக்க ஒரு சில இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரசன்னா வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசினார். ஆனால் சரி நான் வேலையை விட்டு போயிருக்கேன்னா சரி ரைட்டு ஓகே வேலையை விட்டு போயிடுவோம். சரி ரைட்டு மூணு நாள் போனேன். திங்கக்கிழமை வந்துடுச்சு. திங்கக்கிழமை வந்து நான் வந்து இப்போ போகிறேன் பிரான்ச்சுக்கு போகிறேன். ஃபோன் அடிக்கிறேன், ஒன்று அடிக்கிறேன். நான் போட்டால் என்ன பண்ணேன், இதை எடுத்து சிம்மு கழட்டி இதுக்கு மேலே தான் மரியாதை வேணுமா சிம்மு எனக்கு வயது எண்ணையும் கழட்டி கொரியர் போட்டேன். சம்மந்தப்பட்ட அது நான் வேண்டாம் சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே காய் பண்ணி வச்சுட்டேன் வச்சுக்கிறேன். அப்போ நான் ரூமெலாம் பிடிச்சிருந்தேன். அது ரூமில் சில ஆட்கள் சில விஷமிகள் சில விஷம விருப்பத்தை சேர்ந்த சில விஷமிகளை வந்து மண்ணீரர்கள் கேட்டல இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் வந்து அவங்க ரொம்ப டவுன்தான். அதுக்கப்புறம் சில சில அண்ணன் தம்பி கூட சில பிரச்சனை, அந்த அண்ணன் தம்பியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நான் போய் மூணாம் பட்சமான என்ன வந்து தரமான பண்ணால் அதுக்கப்புறம் இதுக்கடையா தங்கச்சிக்கிறாங்களா சார் இந்த ஒரு பிரச்சனைகள் சார்ந்து வந்துருக்கும்போது முத முதல் போய் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் அதுக்கப்புறம் 6 மாதங்கள் இப்போ 3 மாதம் போயிட்டு வந்துச்சுன்னு வச்சுங்கண்ணா. சரி நான் டார்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் இந்த டிவாரோட லீவ் போட்டேன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கிறேன்னு சொல்லி லீவ் போட்டானே அது ஏன்னு என்னை வந்து டார்கெட் போயிட்டே வந்திருக்காரு ஒரு சில ஆட் இந்த பிரசன்னாங்கிற ஒரு யார் என்னை வந்து மனைமுகமாக என்னை வந்து வாட்ச் பண்ணி பசங்களுக்கெல்லாம் சொல்லிடுச்சு. நான் டீ குடிச்சிட்டு பக்கத்தில் பசங்கள்கிட்ட டீ கடைகளிட்ட பேசின விஷயம்னா அந்த பிரசன்னாங்கக்கூடிய ஆள் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி யார் அங்கன்னா அங்கே சார்பாக இருக்கக்கூடிய ஆள் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆளுங்களை வச்சு உடம்பு சரி இதுக்கு மேலே நம்ம விஷயம் மட்டும் வந்துட்டேன். ஒரு வாரம் வச்சு எனக்கு வந்து தங்கச்சியுடைய வீட்டில் வளர்த்து நாட்டு இருக்கும்போது கால் வந்து சம்மந்தப்பட்ட ஆகிட்டேன். ஆ சொல்லுப்பா என்ன வச்சோம்னா ஆ நிறைய விட்டு வந்துட்டேன் நாங்கள் ஆ சரி ரைட்டு நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டேன் பார்த்து கூட ஓகே வந்துடுச்சு என்ன பண்ண போகிற அதை பற்றி உங்களுக்கு நான் தான் வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்னங்க. யோ நீ ஒரு வாரத்துக்கு மேலே வந்துட்டேண்ணே யோ வேலையை விட்டு தூக்கிட்டா அப்புறம் என்ன அது என்ன போன வச்சேன்
அதுக்கப்புறமா சென்னைக்கு போகணும், சில வேலை போட்டுட்டு இருக்கும்போது சில அப்படின்னா சில சில நான் வந்து சில டெட்டர் பண்ணால் நான் அவரை வந்து ஒரு லெட்டர் எழுதி சில வர்மத்தை வந்து அவரை திட்டி ஒரு இதை வந்து அனுப்பினேன். அதை வந்து என்னெல்லாமல் அனுப்பினதை டேலர் பண்ணி எனக்கு வந்து முத்திரை குத்தி எனக்கு வந்து அச்சாவிட்டு வந்து என்னை வந்து கேது பண்ணுறேன். ரெண்டு மூணு நாள் என்னை சார்பிடக்கூடிய சொந்தக்காரம் பண்ணிட்டு நான் வேலை பார்த்துட்டு வேலை பார்த்து கையாள பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. சரி ரைட்டு ஓகே, இதெல்லாம் இருக்கும்போது இந்த நிலைமை. அதுக்கப்புறம் அதையோ போட்ட பிரச்சனை என்னென்னு வச்சுக்கேன், இப்போ பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிச்சாங்க 3 மாதம், அந்த 3 மாதத்தில் இருக்கக்கூடிய நம்பர், 3 மாதம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிச்சாங்க நம்பர் வாங்கிட்டேன். இப்போ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் எடுக்கணும். அதை சம்மந்தப்பட்ட ப்ராவிடென்ட் ஃபண்டை கேட்கும்போது 3 மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கியா நான் பண்ணிட்டேன், 3 மாதம் ஒர்க் பண்ணி 1 நாள் ஒர்க் பண்ணாலும் சம்பவம் உனக்கு ப்ராவிடென்ட் கொடுத்தாகணும். ரைட்டு ஓகேங்க. இப்போ கேட்டால் நிறுவனம் கொடுக்க மாட்டாங்கிறேன். சரி, இதை வந்து ஒரு வழிமுறை கேட்குறேன், என் வாழ்க்கையை கெடுத்தக்கூடிய இந்த கோட்டாக் மைண்ட்ரா நிறுவனத்துக்கு என்னமாரி ஒரு சில ஆட்கள்லாம் வேறோட வாழ்க்கையை கேரியரே தொலைச்சிட்டு வந்திருக்கேன். எல்லா காரணமும் பார்த்திங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க். இந்த கோட்டாக் மஹிந்திரா, ஸோ மஹிந்திரா கார் கம்பெனி பேரை அந்த கோட்டாக் நிறுவனம் வந்து யூஸ் பண்ணி தான் வெளில வந்தாங்க. கோட்டாக், இந்த உதய் கோட்டக் என்ன பண்ணி கிழிக்கிறான்னு தெரியல. இந்த சம்பு சிங்னு ஒரு நாய் ஒன்று தரணும், அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் பதிவு முடியாகணும். என்னோடய வாழ்க்கையை முக்கால்வாசி கிடத்தக்கூடிய நிறுவனம் அது சென்னையிலேயே பூத்தா போயிட்டுருக்கணும். ஏன் கோட்டாக் மஹிந்திரா பேங்க்குன்னு போனதுனால பிரச்சனை வந்துச்சா, இல்லை நீங்கள் வந்து ஏன்னா பிரான்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா அசைன் பண்ணாச்சு, ஆனால் வந்து சோர்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நாயோட கேவலமாக வெளில போயிட்டுருவோம். ரெடி எவனா மேனேஜர் வெளில போய் பரப்பாங்களா அப்படி ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். இந்தமாரி சில ஆட்கள் சில மர்மம் பிடிச்சா இந்த பசனா அவருக்கு இருக்கக்கூடிய இது ராஜேஷ், இந்த ரெண்டு நாயுமா என்னோடய லைஃபே கெடுத்தது, ஓப்பனாக சொல்கிறேன். அதே இந்த ராஜேஷ் வந்து வன்மம் பிடிச்சாரு, பசன்னா வந்து சேல்ஸ் அதை ஹெட்டு, ஸோ கிரெடிட் ஹெட் ராஜேஷ். இந்த ரெண்டு நாய்களும் தான் எனக்கு கோட்டாக் மஹிந்திரான்னு தூக்குனாங்க. அதற்கப்புறம் அதுக்கு ஒத்து ஒன்று ஆள் பார்த்திங்கன்னா கலையரசன் ஒரு நாதாரி. இந்த 3 நபர்களாக தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வேதனையோடு பிடிக்கிறேன். இந்தமாரி ஆட்கள் அதாவது எங்கேயுமே கேட்க, ஏன்னா கலையரசன் உங்களுக்குரிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா மணப்புறத்தில் வந்தேன். மணப்புறத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டாஃப் கூட 7-8 ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு அதனால் கிரெடிட்டில் உட்காந்துருக்காங்க. கிரெடிட்டோட ஹெட் தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ராஜேஷ். ராஜேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டுக்கு மேலே சில பேர் சொல்ல விரும்புகிறேன், பேர் தெரியல, பேரை தெரிஞ்சால் சொல்லக்கூடாது. ஸோ இந்த நாட் சம்பவங்கள் வந்து சேல்ஸுக்கு போயிட்டார். சஞ்சய் வந்து சேல்ஸுக்கும் சம்பு வந்து சேல்ஸுக்கு இருந்தபோது சஞ்சய்கிட்ட சில அவர் வந்து ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்கிட்ட வாங்கிட்டோம். ராஜேஷ்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா மணப்புறத்தை வனப்பக்கூடிய ஆட்கள் எல்லாம் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா மதிமதா இப்படி திடீர்னு வந்து திண்ணையில திருக்குனு வேலை வந்தமாரி நீ வந்து மார்க்கெட்டிங் உட்காந்துருக்கணும், மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற சேல்ஸ் பர்சனும் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்னுட்டு கேவலப்படுத்துவாங்க. அதுதான் அந்த நிறுவனம் பண்ணக்கூடிய தப்பு. இந்தமாரி ஆட்கள்லாம் எடுக்கும் போது தான் பேங்கோட பேரும் கெட்டுப்போகுது, உண்மையாக உழைக்கக்கூடிய ஆட்கள் பேரையும் கெட்டுப்போகுது. இது எல்லாத்துக்கும் கோட்டாக் மஹிந்திரா பேங்க் பதில் சொல்லி ஆகணும். பல பேரோட வாழ்க்கையே தொலைச்சிருக்கு, அதாவது என்னோடய வாழ்க்கை யுவராஜுங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்கு, கருப்பசாமிங்கிற பேரோட வாழ்க்கையை தொலைச்சிருக்கு, இன்னும் சில ஆட்கள் சொல்ல முடியாத பேரெல்லாம் இருக்காங்க. காந்திபன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய வாழ்க்கையும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சனல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய ஆட்கள் தான். இது எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்கி வச்சுருக்கு இந்த சமூக சம்மந்தப்பட்ட பேங்க்கு. இன்றைக்கி ஏதோ பேர் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் பண்ணக்கூடிய தப்பு எல்லாமே இந்த கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் தான் நடக்குது. பேங்க்கோட கட்டமைப்பை நீங்கள் வந்து பண்ணுங்கள், அலைங்க. முதல்ல வேலை பார்க்கக்கூடிய ஆள் நல்லா இருக்கானா,
அது எதாவது பிரச்சனை கொண்டு அது காதை கொடுத்து கேளுங்க, என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு பாருங்க. அதை விட்டு உங்களோட பிஸ்னஸே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அவன் ஏதாவது குறைநிலை கொண்டு வந்தாலும் அதை குறைநிலையை வந்து மேலிடத்து பேசுங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வசாதாரணம் போயிட்டு 22% 30% லோனுக்கு வச்சுருந்தது. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16% பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு. 16% எவ்வளோ தெரியுமா? 100க்கு 90 காசு. 90 காசு பெருசாக பார்க்கக்கூடிய ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 100க்கு 40 பைசா 32 பைசா 28 பைசா இருக்கக்கூடிய 90% வச்சா சொல்லி மனப்பாக தான் இருக்குது. ஸோ இதை கருத்தில் போடிக்கிட்டு சம்மந்தப்பட்ட பேங்க் குறைச்சிருந்தாங்க பண்ணலாம். இந்த மாரி பேங்க்கு ஒரு கொட்டங்க வந்த மாரி இருக்கிற பேங்க் இன்னும் சென்னையில் அணுகிக்கிட்டு இருக்கு. அவங்க பணியாளரையும் கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த பணியாளர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை காது கொடுத்து கேட்காம சில ஆட்கள் அவங்க வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணியாளர்னா எதுக்காண்டி வந்துப்பேன்னா அது என்ன பிரச்சனைனா அது பிரச்சனையை காரணங்கள் பண்ணுங்க. பிரச்சனை முக்காது அதையாக விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தால் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கோம். ரெண்டாவது அவங்க கேரியரையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணி பண்ணிட்டுருக்கீங்க. இது எல்லாமே இந்த ஒட்டுமொத்தமாக கோட்டாக் மைண்ட்ரா அப்படி சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த டாப் டவுன் மேனேஜ்மெண்ட்லேருந்து கீழே இருக்கக்கூடிய கடைமுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வழங்கி அந்த சேரும் அப்படிங்க அதை கேட்டு முடிக்கிறேன். பல பேர் கும்பிட்டு பார்த்தோன்னா பல பேர் வாழ்க்கையை கெடுத்துருக்கீங்க. இது எல்லா பாவமும் உங்களை சும்மா விடாதுங்க, எழுதி வச்சுங்க.